வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கு கல்வித்தொகை பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைந்தவர்கள், ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு கிடையாது, எந்தவித கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. அவங்க குறிப்பிட்டுள்ள கல்வித்தகுதிகள் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பெறலாம். மாதம் ஊதியம் பொறுத்த வரைக்கும் வேலை தந்தால் போல் மாதம் 15,000 தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 38 மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம். வாங்க, எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு, என்னென்ன பதவிகள், எத்தனை காலி இடங்கள், எத்தனை சம்பளம் தரப்போகிறாங்க, எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க, எப்படி விண்ணப்பிப்பது, விண்ணப்ப படிவத்தை எங்கே பதிவிறக்கம் செய்வது, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன, ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா, மற்ற அனைத்து விவரங்களையும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது நோட்டிஃபிகேஷன். மாவட்ட நலச்சங்கம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியிருக்கு. எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வந்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மனநல ஆய்வு வாரியத்தின் பணிகள் செய்வதற்கு இந்த ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் மற்றும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து தஞ்சாவூர் மாவட்ட அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் கொடுத்துருக்காங்க. நானும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் போர்த்தி செஞ்சு அனுப்ப வேண்டிய கடைசி தேதி வந்து 23/8/2024 அன்றைக்கு மாலை 5 மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் வேலைவாய்ப்பு வேலைகள் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த வேலைக்கு 2 காலி இடங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. வயது வந்து அரசு விதிகளின்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தேதி பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு அதோட கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த வேலைக்கு அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து மாத ஊதியம் வந்து 15,000. அடுத்த வேலை பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, இந்த வேலைக்கு மாத ஊதியம் வந்து 10,000 ரூபாய். பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து 1, வயது வரம்பு வந்து அரசு விதிகளின்படி. கல்வித்தகுதி பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா செயற் செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் வட்டார சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் எல்ஐசி பில்டிங், தஞ்சாவூர் 1, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும், நேரிலோ அல்லது தபால் மூலமாகவும். இன்றைக்கி லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 23/8/2024 அன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. அப்போ அப்ளிகேஷன் ஃபார்மேட்டோடு நீங்கள் இணைக்க வேண்டிய சர்டிஃபிகேட் காப்பி அனைத்திலையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச் பண்ணிடுங்க. ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாச் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுங்கள். பெயர் வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில், கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்குது, இங்கிலீஷில். தந்தை அல்லது கணவர் பெயர், பெண்களாக கணவர் பெயர் எழுதுங்க. கைபேசி எண், மொபைல் நம்பர். பிறந்த தேதி வந்து 31/7/2024 படி நீங்கள் கால்குலேட் பண்ணி போடலாம். என்ன மதம், என்ன ஜாதி அப்படின்னு குறிப்பிடுங்க. கல்வி தேதிகள் குறிப்பிடுங்க. முன்னனுபவம் இருந்தால் அதுக்குண்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்குண்டான சர்டிஃபிகேட் காப்பி நீங்கள் இணைக்கணும். அடுத்தது எந்த வட்டாரத்திலேருந்து அப்ளை பண்ணுறீங்க, எந்த வட்டம் எந்த மாவட்டத்திலேருந்து பண்ணுறீங்க, உங்களுடைய முகவரி, உரிய ஆவணங்கள் இருக்குன்னு சொன்ன மாதிரி சுய கையொப்பமிட்டு கண்டிப்பாக நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் இணைக்கணும், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த வேலைவாய்ப்பு உபயோகமாக இருக்கும். மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.